ஒரு ஊர்ல செல்வி விமலான்னு ரெண்டு சகோதரிகள் வாழ்ந்துட்டு வந்தாங்க. சின்ன வயசுலயே அவங்களுக்கு அவங்க அப்பா இல்ல, ஒரு விபத்து ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. அம்மா மட்டும்தான் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. ரெண்டு சகோதரிகளும் ரொம்ப அன்பா இருப்பாங்க. ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வீட்டுக்கு ஒத்து போவாங்க. அப்போ ஒரு நாள் அக்காவான செல்விக்கு திருமணம் செய்ய முடிவு பண்ணாங்க. இத பத்தி அக்காவான செல்வி கிட்ட அம்மா பேச வந்தாங்க. செல்வி, நான் உனக்கு திருமணம் செய்யலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன், அதுல உனக்கு விருப்பம் தானே? அம்மா, எனக்கு இதெல்லாம் வேணாமா? இன்னும் கொஞ்ச நாள் போகட்டுமே, அதுக்குள்ள உன் தங்கச்சிய உன்னை விட்டு போக எனக்கு மனசே இல்லம்மா. ஆமாமா, அக்கா எதுக்குமா இதுக்குள்ள திருமணம் பண்ணி வைக்கிறீங்க? வேண்டாமா, அப்புறம் அவன் நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடுவா. ஏய் பசங்களா, பொண்ணா பிறந்தா இதெல்லாம் அனுபவிச்சு தாண்டி ஆகணும். எனக்கும் வயசாகுதுல, எனக்கு ஏதாச்சும் ஆகிறதுக்குள்ள உங்களுக்கு ஒரு நல்ல வழி பண்ணிட்டேனா நான் நிம்மதியா கண்ண மூடுவேன். அம்மா, இப்படி எல்லாம் பேசாதம்மா, உனக்கு எதுவும் ஆகாது, நாங்க தான் இருக்கோம்ல. அக்காக்கு கல்யாணம் எல்லாம் வேண்டாமா? இன்னும் கொஞ்ச நாள் போகட்டுமே, அக்காவே ஒத்துக்கிட்டா கூட இவ வேண்டான்னு சொல்லிடுவா போலயே. ஒழுங்கா அமைதியா இரு, நாளைக்கு மாப்பிள்ள வீட்டுக்காரங்க எல்லாம் வராங்க, ஒழுங்கா கல்யாணம் பண்ணிக்கிற வழிய பாருங்க. அம்மா இப்படி சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டாங்க. செல்வியும் விமலாவும் ரொம்ப சோகத்துல இருந்தாங்க. மறுநாள் மாப்பிள்ள வீட்டுல இருந்து எல்லாரும் வந்தாங்க. செல்வி, இவர் தாமா மாப்பிள்ள ரவி, அப்புறம் அவரோட அப்பா சேகர். பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணிக்கோமா. பரவாயில்ல, என்னோட பையனுக்கு நல்ல லட்சணமான பொண்ணாதான் பார்த்து இருக்கா. நீ பார்க்க மகாலட்சுமி மாதிரி இருக்காமா. அங்கிள், நீங்க கூட பார்க்க ரொம்ப எங்கா இருக்கீங்க, உங்களை பார்க்க அப்பா மாதிரியே தெரியல, மாப்பிளோட அண்ணன் மாதிரி இருக்கீங்க. இருக்கட்டும் விமலா, நீ சொன்னது உண்மைதான், ரவியோட ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ன இப்படிதான் சொல்லுவாங்க. ஆமா அங்கிள், நீங்க பார்க்க ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கீங்க. அப்புறம் ஆன்ட்டி வரலையா உங்க கூட? இல்லம்மா, ரவி பிறந்த உடனே சின்ன வயசுலயே அவங்க அம்மா இறந்துட்டாங்க. நான் தனியாலதான் ரவிய படிக்க வச்சு அவனை ஒரு நல்ல பையனா வளர்த்துருக்கேன். எல்லாரும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் திருமணத்துக்கு நாளும் குறிச்சிட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி விமலாக்கு தூக்கமே வரல. அக்கா நம்மள விட்டு போறான்னு ரொம்ப சோகத்துல இருந்தா. என்னடி இன்னும் தூங்கலையா? நீ ஏன் இன்னும் முழிச்சிட்டு இருக்க? ரவியோட அப்பா கதைய கேட்டு பாவமா இருந்துச்சுக்கா. அது மட்டும் இல்ல, நீ என்னை விட்டு கல்யாணம் பண்ணிட்டு போக போறல, அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, தூக்கமே வரமாட்டேங்குது. அதுக்கு என்னடி பண்றது? அம்மா சொல்றதையும் கேட்கணும்ல. அம்மா நம்ம நல்லதுக்காக தான் சொல்லுவாங்க. சரி, நீ எதை பத்தியும் யோசிக்காத, ஒழுங்கா தூங்கு, நாளைக்கு காலையில பேசிக்கலாம். அப்புறம் எல்லாரும் ஒன்னா உட்காந்து கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. ஆனா விமலா அக்காவை பத்தியே நினைச்சிட்டு யோசிச்சுட்டு இருந்தா. சில நாட்கள் கழிச்சு விமலா ரவியோட அப்பாவை பார்த்து தனியா பேசுறா. சொல்லுமா மகளே, எதுக்கு என்ன தனியா பாக்கணும்னு சொன்ன, என்னாச்சு? என்ன நீங்க மகளேன்லாம் கூப்பிட வேணாம், விமலானே கூப்பிடுங்க. அது மட்டும் இல்ல, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னம்மா சொல்ற, இதெல்லாம் தப்புமா? அவன் அக்காவோட மாமனாரு, என்கிட்ட இப்படிலாம் பேசலாமா? இதெல்லாம் நடக்காது, நீ தேவையில்லாம யோசிக்கிற. இல்ல, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், என்னால இதெல்லாம் மாத்திக்க முடியாது. எவ்வளவு சொல்லியும் புரிஞ்சுக்கலன்னு சேகர் அங்கிருந்து போயிட்டாரு. கோவத்துல விமலா தப்பான முடிவை எடுத்துறா, அவளை ஹாஸ்பிட்டல்லையும் சேர்த்துறாங்க. சேகர் விமலாவை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாரு. என்னம்மா இப்படி பண்ணிட்ட, நான் எவ்வளோ சொன்னாலும் உனக்கு புரியவே மாட்டிது, நீ சொல்றது தப்புமா, இது நடக்கவே நடக்காது, நீ இதெல்லாத்தையும் மறந்துடு. இல்ல, நீங்க எவ்வளோ சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன், என்னை ஏன் காப்பாத்துனீங்க, நான் போறேன், விடுங்க விடுங்க. இரு, உங்க அக்கா கிட்ட உங்க அம்மா கிட்ட எல்லாத்தையும் இதை பத்தி நான் பேசுறேன், அவங்க சொன்னா நீ புரிஞ்சுப்பல. நான் உண்மையை சொல்லணும்னா, எங்க அக்கா விட்டு என்னால பிரிஞ்சு இருக்கவே முடியாது, அவ தான் என் உயிர், அவ கல்யாணம் ஆகி போயிட்டானா நான் தனியா எப்படி இருக்கிறது? அக்காக்கு கல்யாணம் தான் ஆக போகுது, நீ அங்க வந்து இருமா, நாங்க எதுவும் சொல்ல மாட்டோம். இல்ல, என்னோட முடிவு இதுதான், நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், என்னை ஏத்துக்கோங்க. சேகரும் வர வழி இல்லாம ஒத்துக்கிட்டான். அக்கா கல்யாணம் முடிஞ்சதும் திருமணம் பண்ணிக்கலாம்னு முடிவெடுத்தாங்க. ரவியும் செல்வியும் திருமணம் நல்லபடியா முடிஞ்சது. தங்கச்சியை விட்டு பிரிஞ்சு போறத நினைச்சு செல்வி விமலா கிட்ட பேச வந்தா. என்னடி, நான் உன்னை விட்டு இன்னைக்கு போக போறேன், ஆனா நீ கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணாம அமைதியாவே இருக்க. இல்லக்கா, எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. சரிடி விமலா, நான் போயிட்டு வரேன், அம்மாவை நல்லா பாத்துக்கோன. செல்வி தன்னோட கணவர் வீட்டுக்கு போனா. அன்னைக்கு ராத்திரி செல்வியும் ரவியும் ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க.
என்ன உனக்கு பிடிச்சிதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டியா இல்ல உங்க அம்மா சொன்னாங்கன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? இல்லங்க, உங்களை அம்மா சொல்லி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதான பார்த்தேன். அப்போ என்ன உனக்கு பிடிக்கல அப்படிதானே? அப்ப போ, என்கிட்ட பேசாத. சும்மா உங்களை வெறுப்பேத்ததாங்க. உங்களை பிடிச்சிதான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆரம்பத்துல இந்த கல்யாணம் நடக்காதுன்னு தான் நினைச்சேன். ஐயோ, இப்படி வேற நினைச்சியா நீ? உனக்கு ஏன் கல்யாணம் நடக்காதுன்னு நினைச்ச? இல்லங்க, எனக்கு என் தங்கச்சிய ரொம்ப பிடிக்கும். அவளை விட்டு கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம்னு இருந்தேன். அப்புறம் உங்களை பார்த்ததும் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. கல்யாணமும் நடந்துச்சு. இப்படி சொல்லி ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் தூங்கிட்டாங்க. மறுநாள் காலையில செல்வி தூங்கி எழுந்து ஹாலுக்கு வந்தா. அங்க விமலாவும் ரவியோட அப்பா சேகரும் கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்னாங்க. செல்விக்கு இதை பார்த்ததும் பயங்கரமா கோவம் வந்துச்சு. என்னங்க ரவி, ரவி இங்க வெளிய வாங்க, வந்து பாருங்க இங்க எங்க பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னு. அப்பா, என்ன பண்ணிட்டு வந்திருக்கீங்க? உங்களுக்கே இது நியாயமா படுதா? உங்களை நினைச்சா எனக்கு வெக்கமா இருக்கு. என்ன காரியடி பண்ணிட்டு வந்திருக்க? என்னோட வாழ்க்கையை கெடுக்க இப்படிலாம் பண்ணிட்டு வந்திருக்கியா? ச்சே, உன்னை போய் என் தங்கச்சின்னு சொல்லவே எனக்கு அசிங்கமா இருக்கு. அக்கா, உன்னை விட்டு என்னால இருக்க முடியலக்கா. அதான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன். இனிமே நான் உன்னை விட்டு பிரிய முடியாது பாரு. அவதான் சின்ன பொண்ணு, இப்படி யோசிச்சா உங்களுக்கு எங்கப்பா போச்சு? விமலா பண்ண எல்லா விஷயத்தையும் சேகர் ரவி கிட்டையும் செல்வி கிட்டையும் சொன்னான். அப்படியே ஹாஸ்பிட்டல்ல நடந்ததையும் சொன்னான். இதனால தான்ப்பா நான் முடிவு எடுத்தேன். இல்லைனா நான் ஏன் ஒத்துக்க போறேன்? என்னை மன்னிச்சிடுப்பா, இவ தப்பான முடிவு எடுத்தா, அதனால தான் நான் ஒத்துக்கிட்டேன். எனக்காக சாகவே துணிஞ்சிட்டியாடி விமலா. உன்னை போய் நான் தப்பா நினைச்சிட்டேனே. என் கூட இருக்கணும்னு உன்னோட வாழ்க்கையே இப்படி அழிச்சிட்டு வந்திருக்கியடி. அக்கா, அவரு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ரவிய தனியா வளர்த்துருக்காரு. இனிமே நான் அவரை பார்த்துக்கிறேன். அப்படியே உன் கூடயே இருந்துப்பல்லக்கா. ப்ளீஸ்க்கா, என்னை ஒதுக்கிடாடிங்கக்கா. விமலா அழுததை பார்த்து ரவியும் செல்வியும் மன்னிச்சு ஏத்துக்கினாங்க.